இங்க பார் உங்க அண்ணனை. மினிஸ்டருக்கு பர்சனல் பிஎன்னே எனக்கு பேரு. எதையுமே சொல்றேன்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரி தெரியறேன். வாப்பா சாரதி, வா வா உக்கார். இப்ப எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா. உங்க அப்பா அஸ்தம்பட்டி மார்க்கெட் போய் காத்தாலே 1000 மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. உன் அளவுக்கு செய்ய தெரியலனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குழம்பு வச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. வேணம்மா. என்னையா மறுபடியும் என் கையால எப்ப சாப்பிட போறியோ? அது ஒண்ணும் இல்லப்பா, நீ மந்திரி ஆயிட்டி இல்ல, இனிமே உனக்கு எப்ப வீட்டுல சாப்பிட நேரம் கிடைக்க போகுதோ அதான் கேட்டேன். சாரதி, உனக்கு என்னப்பா பிரச்சனை சொல்லு. ரெண்டு பிரச்சனை இருக்குப்பா, என்னால சமாளிக்க முடியல. என்ன நண்பா பிரச்சனை, எங்கள்கிட்ட சொல்லு. மாப்பிள்ள ஏதா இருந்தாலும் சொல்லு மாப்பிள்ள, அதான் நாங்க இருக்கோம்ல. பிரச்சனையே நீங்க ரெண்டு பேரும் தான். நம்மளே பிரச்சனை சொல்ற. ₹1000 மீதி 4000 மாசம் மாசம் 1000 கட்டறேன். நீங்க ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. போட்டிருக்கேன், அதுல என்ன பிரச்சனை? 4000 அசல், இப்ப வட்டியோட சேர்த்து 7800 இருக்கு. உடனே கட்டலனா ஆக்சன் எடுப்போம். ஆக்சன் எடுப்பீல? நான் அவசரமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கேன், என்கிட்ட அவள பணமும் இல்ல, நாளைக்கு வந்து கட்டறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதனே. ஏய், கட்டலனா என்ன பண்ணுவ? என்னனே தெரியாத மாதிரி பேசுறீங்க. இப்ப கார் வாங்குறீங்க, டியூ கட்டலனா என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப ஸ்கூட்டர் வாங்குறீங்க, தவணை கட்டலனா என்ன பண்ணுவ? ஓட்டிட்டு போயிருவாங்க. ரெண்ட் வாங்குறீங்க, பணம் கட்டலனா என்ன பண்ணுவாங்க? ஓட்டிட்டு போயிருவாங்க. இப்ப அத தான செய்யப் போறோம். எனக்கே பிரச்சனை வந்துட்டாயே. ஏய், சட்டிய வாச்சு குடுக்கடா, என் மானம் போயிரும்டா. குடுக்க முடியாத பணத்தை கட்டிட்டு வாங்கி இல்லனா ஏல விட்டுருவோம். அட பாவியலா, இந்த பொருளையும் மாறா ஏறவறிய, இது நாத்த புடிச்சதுடா. பானம் அல்லாக்கப்படுத்திருக்கே. நல்ல வேலை எவனும் பாக்கல, எவனாச்சும் திட்டுவானு பாப்பான். ஆஹா, ஒருத்தன் சிக்கிட்டாயா? ஏதோ கும்பிட போனதை இவன் குறுக்க வந்தாப்புல ஒரு மனுஷன் மானத்தை காப்பாத்திக்கிட்டாரு. முகத்தை பார்த்தா தாண்டா ஐயப்பன் தெரியும். அவன் இல்லை, தாராளமா. ஏற்கனவே எனக்கு 60 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு. உங்களோட 28 எம்எல்ஏக்களை ஆதரிக்கணும், நான் துணை முதல்வர் ஆகணும். என்ன விளையாடுறியா? காலங்காலமா எங்க பார்ட்டி உங்களை எதிர்த்துட்டு இருக்குது, நாங்க இப்ப எப்படி உங்களை சப்போர்ட் பண்ண முடியும்? மேடம், அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லன்றதானே அரசியலோட அடிப்படை பாலபாடம். இத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமா? இந்த கண்டிஷனை நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லல? ஒருவேளை அந்த அளவுக்கு அரசியல நான் அப்ப கத்துக்கல நினைச்சுக்கோங்க. இந்த பார், திஸ் இஸ் பிளாக்மெயில். எங்க அண்ணன் செத்த நாள்ல இருந்து என் கைக்குள்ளே வளர்த்த பவித்ரா உனக்காக என்ன விட்டு போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ண உன்னோட பதவி ஆசைக்காக இப்படி பலி கொடுக்கறியே, இது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? நியாயம் இல்லதான், என்ன பண்றது? எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு லட்சியங்களும் ஆசைகளும் இருந்தது, அதெல்லாம் நடந்துருதா என்ன? தன்னை நம்பி வர பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லாதவெல்லாம் எதுக்கு லவ் பண்ணணும்? நீ சும்மா இருமா. நீயும் உங்க அண்ணனும் நீதி நேர்மை நியாயம்னு பேசி என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? அடுத்த தேர்தலை சந்திக்க சில்லற வேணாமா? இது சில்லற பிரச்சனை இல்ல, உங்களுக்கு புரியாது. எங்களுக்கு புரிஞ்சா என்ன, புரியலனா என்ன? இத்தனை வருஷமா உங்களையே நம்பி காத்துக்கிட்டு இருந்தவளுக்கு நீங்க என்ன சொல்லி புரிய வைக்க போறீங்க? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சாரதி, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எனக்கு டைம் இல்ல, நான் சீக்கிரமா போனும். உங்க அத்தை சொல்றது கிடையாது மாதிரி நடந்துக்க. ஏனன்பா, இந்த வாத்தியாரு ஒரு தவணை உன்னை பள்ளிக்கூடத்துக்கு வர சொன்னாரு. அடுத்த தடவை வரும்போது அவசியம் வரேன்னு சொல்லு.
வருமானமும் இல்ல, ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்ட, அது தப்புன்னு இப்பதாயா தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்கும் போதே பட்டுன்னு போயிடணும், இப்படி தினம் தினம் சாக கூடாதுயா. ஓ சன்னிதானத்துல ஓ முன்னாடி தானே எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஓன் கழுத்துல இருந்த தாலி எடுத்துதானே அவன் ஏன் கழுத்துல கட்டினான். ஆனா இப்போ கல்யாணமே வேண்டாங்கிறான். ஏன் அவன் சொல்றதெல்லாம் போய் என்கிட்ட எதையும் மறைக்கிறான். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கல, நடக்கணும், நடத்தி வைக்கிறேன், நடத்தி வைக்கிறேன். போயிட்டு வரப்பா, நல்லபடியே போயிட்டு வாப்பா. வரமா சரிப்பா. ஒரு கையில தலைவர் படத்தை போட்டு கூட்டணி மேல இருக்கிற பற்ற காமிக்கா, இன்னொரு கையில மாமன் படத்தை போட்டு மாமன் மேல இருக்கிற பாஸ்தா காமிக்கா. என்ன பாஸ்தா காட்டுறான்? ஏன் மாமா இப்படி துடிக்கிறீங்க? ஏன் மாமா இப்படி அடிக்கிறீங்க? என்ன துரோகி, எவ்வளவு ஆணவம் இருந்தா என் படத்தை நீ இடது கையில போட்டுப்பேன். அந்த கையை நீ எங்கெல்லாம் வைப்பேன்? அதே கையை வாயில வைக்காத சனியம் பிடிச்சவன. நீ என்ன இல்லைங்க, சாப்பிடுற கையில அதெல்லாம் இருக்கட்டியா. நான் கறக்குற மாட்டுக்கு மட்டும்தான் கொம்பு மேல் நோக்கி இருக்கணும். நீ என்ன மீசிய மேல் நோக்கி வளர்த்திருக்காது, கீழே இருக்கு. கீழே போக தலைவர். போவாதனாக்க நாளைக்கு மொத்தமா எடுத்துட்டு தலைக்கு டோப்பா வை. சரிங்க தலைவர். என்ன மாதிரி இருக்கு? ஆமா மாமா. இல்ல மாமா, மாத்திட்டேன் மாமா. அக்கா சொன்னாங்களேன்னு போட்டேன். எங்க வேணாலும் ஒரே போட்டா.